நிறைய பேசும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க, தங்கி கூட ஒன்று சொன்னாங்க. இட் இஸ் அபவுட் சேஞ்ச், சேஞ்ச் ஏன் வரமாட்டேது, ஏன் அது தாமதமாகிறது, எப்போது வரும் அப்படின்னு. அந்த டெமோக்ரஸி இஸ் அபவுட் 1300 இயர்ஸ் ஓல்டுங்க. 1300 வருஷம் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது சில நாடுகள் வந்து 200-300 வருஷமாக இருக்கு. எல்லா எலெக்ஷன்லேயும் எல்லா அரசியல்வாதியும் சொல்கிற வார்த்தை கேட்டிங்கன்னா சேஞ்ச். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற ஒரு சினிமா நடிகரும் கூட இன்றைக்கி சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அரசியல் 50 காலம் இருந்து புதுசாக எலெக்ஷனுக்கு போகிற ஒருத்தரும் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் மக்கள் குழம்பி போயிட்டாங்க, இந்த சேஞ்சுனா என்ன, மாற்றம் மாற்றம்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, இந்த மாற்றம் என்பது என்ன? அதுவும் அரசியல்வாதிகள் சும்மா இருக்காமல் இன்னொன்று சொல்லுவாங்க, மாற்றம் என்பதே மாறாததுன்னு வேறு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நானும் அந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து உங்களோடு இருந்து போராடி கொண்டிருக்கின்றேன். இதை மாற்றி காட்ட வேண்டும் என்று நம்புகின்றோம். அப்போ 1300 வருஷமாக மாறாத ஒரு விஷயத்தை நாம் என்ன மாற்ற போகிறோம்? இதுக்கான கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, பதில் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சேஞ்சஸ் ஆல்வேஸ் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்டல், ஒரு சின்ன இன்க்ரிமெண்டல். ஒரு பப்ளிக் சர்வீஸை நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணலாமா, ஒரு பப்ளிக் சர்வீஸை எஃபிஷியண்ட்டாக பண்ணலாமா, அல்லது பாலிடிக்ஸில் இன்டெகிரிட்டியை கொண்டு வரலாமா, கேன் வி பிரிங் மோர் இன்டெகிரிட்டி இன்டு பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் அக்கௌண்டபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா, அதாவது ஓட்டு போடுற மக்களுக்கும் ஓட்டு வாங்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் கேன் தேர் பி எ பிரிட்ஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையை எடுத்தால் கூட நீங்கள் ஒரு 2% அச்சீவ் பண்ணுவீங்க. நான் காமராஜர் ஐயாவை மாதிரி இன்னொருத்தர் ஆட்சி பண்ண முடியுமா தமிழகத்தில்? நிச்சயமாக கிடையாது. அதே போல் என் டி ராமாராவ் அவர்கள் போல புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவர் வர முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதை தாண்டி இப்போ புதுசாக வர்றவங்க அல்லது என்னை போன்றவர்கள் என்ன செய்ய போகிறோம்னாங்க, வி ஆர் ஒன்லி டூயிங் தட் இன்க்ரிமெண்டல் சேஞ்ச். இன்க்ரிமெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும், நல்ல மனிதர்களை கொண்டு வரணும், ஊக்குவிக்கணும், எஜுகேட்டட் பீப்புள் உள்ள வரணும், அக்கௌண்டபிள் பாலிடிக்ஸ் இருக்கணும். பட் இட் டேக்ஸ் டைம். இது அரசியல் ரெவல்யூஷன் மாதிரி நம்ம பண்ண முடியாது. இட்ஸ் வெரி மெச்சுவர்ட் எஸ்டாப்ளிஷ் டெமோக்ரஸி நம்ம நாட்டில். இட் ஹஸ் ஆல்வேஸ் ஹஸ் டு பி இன்க்ரிமெண்டல், இட் ஆல்வேஸ் ஹஸ் டு பி அடிஷன். ஒரு சின்ன விஷயத்தை சரி பண்ணி அதை நல்லது கொண்டு வந்து அடுத்ததை கொண்டு போகலாம். அந்த முயற்சியில் இன்றைக்கி தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கு. கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து பெரும்பாலும் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வந்திருக்கிறீங்க. நான் பெரும்பாலும் தமிழில் பேசினா கூட இடையில கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து பேசிக்கிறேன். ஸோ இட்ஸ் அ லாங் ஷார்ட், ஒரு பெரிய ஒரு முயற்சி, அதற்கான முயற்சி நம்ம இறங்கியிருக்கோம். இந்த கடந்த 4 காலமாக என்னால் முடிந்தது, கட்சியால் முடிந்தது, கட்சி தலைவர்களால் முடிந்தது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அலையன்ஸோட எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிட்டோம், அலையன்ஸ் இல்லாமல் லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணியாச்சு. 2024 லோக்சபா எதுவுமே இல்லாமல் தனியாக நின்னாச்சு. கடந்த 20 காலமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி 5 இடத்துல நிற்கிற ஒரு கட்சி, நீங்கள் 39 இடத்துல கூட்டணியோடு நின்றுருக்கோம். ஸோ இவர் ட்ரை எவ்ரி திங் பாசிபிள். ஸோ அதே நேரத்தில் மக்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை எஜுகேஷனும் பண்ணணும் மக்களுக்கு. குறிப்பாக நம்ம கட்சி எதுக்காக இருக்குது, பொய் பிரச்சாரங்கள் எப்படி உடைக்க போகிறோம், எல்லாம் நடக்கும் பொழுது இந்த பயணம், குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு நான் எடுத்துக்கக்கூடிய பயணம், இது கிட்டத்தட்ட 1 முன்பாகவே முடிவு செய்யப்பட்டது. காரணம், இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1 முன்னாடியே முடிவு செஞ்சுருவாங்க. இந்த ப்ரோக்ராம் யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆஃபர் லெட்டர்ஸ் எல்லாமே. இது நான் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக யோசித்த ஒரு விஷயம். அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு 3-4 கழித்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கணும். குறிப்பாக நம்ம அரசியல் என்ன பார்த்துருக்கோம், 3-4 என்ன நம்ம கிரவுண்டில் வேலை செஞ்சுருக்கு, என்ன வேலை செய்யலை, என்ன வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளை எங்கே மாற்றிக்கணும், புதுசான என்ன விஷயத்தை கொண்டு வரணும், அதற்கு இந்த 3 காலம் நிச்சயமாக தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் அந்த ஹீட் ஆஃப் பொலிட்டிக்கல் பேட்டில் இருக்கும் பொழுது உங்களால் யோசிக்க முடியாது. காலையிலிருந்து இரவு வரை யூ ஆர் ஒன்லி பேட்டில், யூ ஆர் ஒன்லி ஃபைட்டிங். அது தமிழ்நாட்டில் இப்போ தான் நம்ம அந்த 234 தொகுதியும் நடந்து வந்திருக்கிறோம், விச் இஸ் ஒரு 8 காலம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளவு கூட்டத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு அவ்வளோ மக்கள் அன்போர்டு இருக்கும் பொழுது இட் இஸ் லைக் ஃபர்னஸ். அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா 4-5 மேலே இருக்கும். வெளியிருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 38-39 இருக்கும் பொழுது நீங்கள் அந்த மக்கள் மத்தியில் நீங்கள் அதை நடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 1 ரோடுனுடைய ஹீட்டை ஆல்மோஸ்ட் 4-5 இட் இஸ் மோர் தென் தட். அதில் நம்ம 8 காலம் இருந்திருக்கோம். மக்கள் இருந்து கிட்டத்தட்ட நாம் ஒரு 40,000 மேற்பட்ட பெட்டிஷன் வாங்கியிருக்கோம், 40,000 பெட்டிஷனை படிச்சிருக்கோம். ஸோ மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது முழுமையாக ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இதுதான் ப்ராப்ளம், மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்க, இந்த மாற்றம் வேண்டும் நினைக்கிறாங்க, அல்லது பிஜேபியை விரும்புகிறாங்க, அல்லது பிஜேபியை விரும்பாதவங்க பிஜேபி எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாமே நமக்கு ஒரு பாடம். ஸோ குறிப்பாக நான் எனக்கு சொன்னது ஒரு பிரேக் எடுக்கணும், அந்த பிரேக் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், அந்த பிரேக்கில் நிறைய விஷயங்கள் படிக்கணும். படிப்பது மட்டும் இல்லை, நம்முடைய விஷயங்களை சோதிச்சு பார்க்கணும். உலக அரசியல் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வேறு இடத்துல கொண்டு வந்திருக்காங்க, திரும்ப போய் நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணி மறுபடியும் பில்டு பண்ணணும். ஏன்னா அரசியலில் தோல்வி வெற்றிங்கிறது சகஜங்க. ஆனால் ஃபீனிக்ஸ் பறவை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எதிர்த்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். பட் நீங்கள் தோல்வியை வரும்போது விட்டுட்டு வெற்றின்னு வரும்போது ரொம்ப ஆங்காரமாக போகும்பொழுது ரெண்டுமே நிலைச்சிருக்காது. ஸோ எனக்கு இந்த 3 காலம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் கோர்ஸ் முடிஞ்சதுங்க. பேசும்பொழுது சில பேர் சொன்னீங்க லெஃப்ட் லிபரல் ஈகோ சிஸ்டம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு.
இட் இஸ் வெரி பவர்ஃபுல் ரைசிங் பவர். யாருமே வந்து இந்தியா இல்லாமல் இன்னைக்கு உலக அரசியல் கிடையாது, உலக பாலிடிக்ஸ் கிடையாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த குளோபல் ஜியோ பாலிடிக்ஸ். எல்லாரும் இந்தியா ஒத்து பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இந்தியா வந்து மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வச்சு தொலைவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் இந்தியானா ஒரு பாம்பாட்டிகள் இருக்கக்கூடிய ஊர், ஒரு பாம்புக்காக ஒரு ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஊர், கரப்ஷன் அப்படின்னு இருந்த ஒரு இடத்த இன்றைக்கி வெஸ்டர்ன் மீடியா லென்ஸ் போட்டு தொலைவுறாங்க. இஸ் தேர் எனி ஃபால்ட் லைன் இன்சைட் ஆர் கண்ட்ரி? ஒரு சின்ன விஷயம் இந்தியாவில் நடந்தாலும் கூட இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ்லேயோ, எக்கனாமிக்ஸ்லேயோ, ஃபினான்ஷியல் டைம்ஸ்லேயோ தலைப்பு செய்தியாக வருது. அதை லண்டனில், நியூயார்க்கில் படிக்கிறாங்க. இந்தியா மேலே ஒரு ஸ்டீரியோ டைப் ஒப்பீனியன் ஃப்ரேம் ஆகும். ஒரு டெமோக்ரஸி சண்டை திரட்டன் இந்தியாவில் குரூப் கிளம்பியிருக்காங்க, அத்தாரிட்டேட்டின் ரெஜிம் ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க, இந்தியாவில் வந்து மைனாரிட்டிக்கு எதிராக இந்த அரசு இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. இது குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் இது ஒரு நெரட்டிவ் வைஸ்ட் ஒரு டைலாகாக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு, 3 மாத காலம் நம்ம ஆக்ஸ்போர்டில் இருக்கோம், நிறைய விவாதங்களில் பங்கேற்கிறோம், ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிறோம், ஆக்கப்பூர்வமான விவாதமான ஒரு ஆக்ரோஷமான பேச்சுக்கள் நடக்கும் பொழுது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வைக்கிறோம். ஸோ அதில் ப்ரொஃபஸருக்கு ஒரு மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். அதே நேரத்தில் சில நல்ல விஷயங்கள் நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், அரசியல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோம்னா அதை எடுத்துகிட்டு போக முடியும். என்னை பொறுத்தவரைக்கும் ஓப்பன் மைண்டட் லேர்னிங், நம்ம எல்லாமே சரியாக பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்ல வரலீங்க. ஆனால் இவங்க சொல்கிற எல்லா தவறுகளும் நம்ம பண்ணுறோமா? அதுவும் தப்பு. அதே நேரத்தில் நான் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதே நேரத்தில் தமிழக அரசியலில் ஒரு புதிய பார்வையோடு நாம் அணுக முடியுமா? நிச்சயமாக முடியும். அது எல்லாருக்கும் இந்த 4 மாத காலம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைது. அடுத்து அண்ணன் சொன்னாங்க, அண்ணா இந்த மாதிரி தமிழக அரசியல் மந்தமாக இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது. எனக்கு முன்பும் தமிழக அரசியல் 1000 ஆண்டு காலம் இருந்தது, எனக்கு பின்பும் தமிழக அரசியல் 1000 ஆண்டு காலம் இருக்கும். நமக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கப்படும். அப்படி தான் நான் அரசியலை பார்க்குறேன். இன்றைக்கி நமக்கு மிக முக்கியமானது தமிழகத்தில் நம்பிக்கை. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும், 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 39% 39% பூத்துக்களில் நாங்கள் ஃபஸ்ட்டோ செகண்டோ வந்திருக்கோம். சாதாரணமான விஷயம் இல்லை. எந்த ஊரில் பாறையில் வந்து விவசாயம் பண்ண முடியாது, எந்த ஊரில் ஒரு அரசியல் கட்சி சித்தாந்தத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்களோ இன்றைக்கி மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தட் இஸ் ஸ்டெப் 1 விக்டரி. 7000 பூத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். 39% ஆஃப் டோட்டல் பூத்தில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்திருக்கோம். 72 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 2வது வந்திருக்கு. 72 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் இஸ் கம் செகண்ட். இந்த போஸ்டல் ஓட் போடக்கூடிய படித்தவர்கள் இன்னைக்கு அதிமுக போன்ற பெரிய கட்சிகள், ஆளுமை கட்சிகள், ஆட்சியில் இருந்த கட்சிகளை தாண்டி செகண்ட் வந்திருக்கோம். அதே நேரத்தில் இன்னைக்கு அரசியலில் 19வது எல்லாரும் செய்வதும் தவறு என்பதை தாண்டி எல்லா கட்சிகளும் ஏதோ ஒன்று செய்கிறாங்க. நாம் ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வர்றோம், அதை மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் இந்த 12% என்பது அடுத்த எலெக்ஷனும் 25% தாண்டணும். பாரதிய ஜனதா கட்சியிலும் அதிகமான இடத்தை ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும் டெமோக்ரஸியில், கவர்னன்ஸில், நம்முடைய பாலிசி மேக்கிங்கில். ஏன்னா இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே பெரிய ஒரு பாடங்கள், குறிப்பாக நிறைய குழந்தை பேரண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க. எதனையோ நான் வீடுகளுக்கு போயிருக்கேன். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கென்ட்லேருந்து ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்க. ஸ்பெஷல் சைல்டு 30 வயசு பாப்பா இருக்கிறாங்க. அந்த டாக்டர் எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, ஸ்பெஷல் ஸ்கூலில் அந்த சைல்டை பார்த்துக்குவாங்க, அதனால் பாப்பாவை கூட எங்கள் விட்டுட்டேன். நைட் அந்த பாப்பா அங்கே இருப்பாங்க, உங்களை பார்க்குறதுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஹிட்ரோ 4 hours. இப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உந்துதல். நம்ம ஊரில் ஏன் நம்ம செய்ய முடியல? ஒரு ஸ்பெஷல் சைல்டாக ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பாரங்கிற வார்த்தையை நான் யோசித்து பயன்படுத்துகிறேன். எல்லா குழந்தையும் அன்பான குழந்தை தான். ஒரு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சாக இருந்தாலும் கூட ஆண்டவனுடைய அருளை பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையை இவங்க பாதுகாத்து குழந்தைக்காக கொடுக்குற மரியாதையை இங்கிலாண்டில் பார்க்கும்பொழுது நாம் கண் கலந்துகின்றோம். ஒரு அரசு, ஒரு சமுதாயம் எப்படி அந்த குழந்தைக்கு பின்னாடி நிற்குது, ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த குழந்தையோடு எப்படி இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண் கலங்குது. எத்தனையோ நம்ம வெளியிருந்து இந்த நாடுகள் தகவல் செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட இது நம்ம நாட்டில் நம்ம அறிமுகப்படுத்தலாமே, கொண்டு வரலாமே, நம்ம கிடைத்திருக்கக்கூடிய பாடம். அதே நேரத்தில் எத்தனையோ விஷயங்கள் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஜேர்னியில், ஒரு அரசியல் படிப்பில் நிறைய மனிதர்கள், நிறைய பேர் சொன்னாங்க படிக்க வந்திருக்குன்னு சொல்கிறோட உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. நிறையா வீடுகளுக்கு போகும்போது உங்கள்கிட்ட நிறைய நம்மளால் கற்றுக்க முடியும். நீங்கள் எப்படி ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க, ஹவு டு யூ ரன் அ ஃபேமிலி, உங்களுக்கு இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை. எத்தனையோ பேருக்கு ஒரு கான்ஃப்ளிக்டிங் இருக்குது. நான் இந்தியா வரணும்னு எங்களை கேட்குறீங்க, இந்தியா வரட்டுமான்னு கேட்குறீங்க, நான் இந்தியா வரப்போகிறேன் வந்தால் ஜெயிச்சிருந்தான்னு கேட்குறீங்க, நான் இந்தியா வந்தால் என் குழந்தை எந்த மாதிரி ஸ்கூலில் போடலான்னு கேட்குறீங்க. இதெல்லாமே வந்து ஒரு 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 ஆள் மனதனுடைய வெளிப்பாடு. பல இடத்துல நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருக்குது. இதோட கம்பேக் டு இந்தியா நிறைய பேருக்கு இருக்கிறீங்க, பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் இருக்குன்னு எத்தனையோ பேர் குழந்தைங்க. உங்கள் எத்தனையோ இடத்துல குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷைஸாக மாறிட்டாங்க. அவங்க இந்த பிரிட்டிஷ் கல்ச்சர் அப்படியே இருக்குது. எத்தனையோ இடத்துல குழந்தைகள் அப்படியே இந்தியன் கல்ச்சரில் இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பரதநாட்டியத்துலேருந்து ஆரம்பித்து அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் பார்ப்பதற்கு இந்த 3 மாத காலத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்வாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது அனைத்தும் ஒரு பாடமாக கருதுகின்றேன். ஒரு கிளாஸ் ரூமில் கிடைக்கிறது ஒரு பாடம் தான், உங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம பார்க்கறது ஒரு பாடம் தான். ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அது நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். நம்ம நாடு எப்படி இன்னும்
சில மனிதர்களுக்காக துணை நிற்க வேண்டும் என்பது நாம் கிடைத்திருக்கக்கூடிய எனக்கு என கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாடம். அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஊரோட என்எச்எஸ் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு வேர்ல்டு கிளாஸ் சர்வீஸை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக நடத்துகிறாங்க. இன்றைக்கி 2 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க, 2 மில்லியன் பீப்புள். இன்றைக்கி நம்ம ஊரில் ஹெல்த் கேருங்கிறது பார்த்திங்கன்னா ஏழைக்கு ஒரு மாதிரி, பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, இன்றைக்கும் வரும், எல்லா இடத்துக்கும் போனாலும் வரும். ஆனால் என்எச்எஸ் மாடல் பெட்டராக கண்டிப்பாக பெட்டர் கிடையாது. ஆனால் இந்தியன் மாடல் பெட்டராக கண்டிப்பாக இந்தியன் மாடல் பெட்டர் கிடையாது. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஒரு வாய்ப்பு, உங்களை போன்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது, நாமக்கு இங்கே படிக்கும் பொழுது, இதை தான் முதலே சொன்னாங்க, இன்க்ரிமெண்டல் பாலிசி சேஞ்சுன்னு சொன்னோம். ஏன்னா எல்லாருமே மாற்றம் மாற்றம்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன மாற்ற போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி அடிப்படையாக கழட்டி வீசிட்டு புதுசாக கொண்டு வருவீங்களா, இல்லை ஜனநாயகமே வேண்டான்னு சொல்லுவீங்களா, இல்லை நான் புதுசாக ஒரு காரை கொண்டு வந்து புதுசாக ஒரு பெயிண்ட் அடித்து டயரை மாற்றி இது புது காரன்னு சொல்லுவீங்களா, பழைய காருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு யாருக்கு தெரியாது. இன்றைக்கி மாற்றம் என்பது அடிப்படையில் குவாலிட்டி ஆஃப் பாலிசி மேக்கிங், எவிடென்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங். ஒரு பாலிசியை கொண்டு வர்றோம், அதனால் என்ன லாபம், விஷயமான ஐடியா. இந்த பாலிசினால் யாருக்கு என்ன லாபம், விஷயமான ஐடியா. இந்த பாலிசினால் சமுதாயம் எப்படி முன்னாடி, விஷயமான ஐடியா. அதற்கு இன்றைக்கி படித்தவர்கள் வேண்டும், மாற்றத்தை விரும்புபவர்கள் இன்னும் நிறையா வேண்டும். தமிழகத்தில் ஒரு ஆரம்பமாக தான் பார்க்குறேன். இதில் வந்து நான் கண்டிப்பாக வந்து சோர்வடையவில்லை. நம்முடைய இன்னும் வேகமாக, இன்னும் ஆக்ரோஷமாக 2025 பொறுத்தவரை இன்னும் நம்ம வேறு மாதிரி யோசிக்கணும். ஏன்னா நம்ம முதல்ல பண்ணதே திரும்ப நம்ம பண்ண முடியாது. 234 தொகுதி போயாச்சு, மக்களை பார்த்தாச்சு, வி கான் ரிப்பீட். நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் மக்கள்கிட்ட டீப்பாக போகணும், இன்னும் மக்களை வேறு மாதிரி பார்க்கணும், இன்னுமே அதிகமாக கிராமத்தை நோக்கி போக ஆகணும். ஏன்னா கிராமத்தில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு பிஜேபி என்கின்ற பார்வை அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. மத்தியில் நாம் ஆட்சியில் இருந்தாலும் கூட என்னோடய அப்பா என்னோடய அம்மா டெல்லியே போனது கிடையாது, ஆனால் பிஜேபியை பற்றி அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனையோ பேருக்கு இருக்குது, தமிழ்நாடு நிறைய பேர் பிஜேபியை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பிஜேபியை பார்த்தது கிடையாது. என்னோடய சொந்த அம்மா இதுவரை டெல்லி போனது இல்லை, இதுவரை எங்கள் அம்மா தமிழ்நாட்டை தாண்டதில்லை, இதுவரைக்கும் என்னுடைய அம்மா 2 மாவட்டத்தை தாண்டியது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிஜேபி பற்றி ஒப்பீனன் இருக்குது. அதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம்? பிஜேபி பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனன் கிராமத்தில் இருக்குது, பார்க்காமே அவங்க ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா எப்படி நாம் இன்னும் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும்? இதெல்லாம் 2025 நாங்கள் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அதே நேரத்தில் வேறு வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் கூட என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க கர்நாடகாவில் இருந்திருக்கும், நாங்கள் இருந்திருக்கணும். பிறந்த ஊர் வேறீங்க, வாழ்ந்த ஊர் வேண்டாம், வேற இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வாழ்ந்த ஊரில் நிறைய அன்பை கொடுத்துருக்கின்றார்கள். பிறந்த ஊரில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய தாய்மண்ணை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம், காலத்தினுடைய சூழ்நிலை. ஆனால் கொஞ்சம் தாமதமாக போயிட்டு இருக்கு, நிச்சயமாக அது நடக்கும். இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம், நம்ம தொடர்ந்து இதில் இருக்கணும். வி ஹவ் டு பேட்டட். இதில் முக்கியம் நமக்கு மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை நாம் பண்ணக்கூடாது. அதே யாரோ சொன்னீங்க, நம்ம அரசியல் இருக்கிறனால ஒரு மக்களை பார்த்து நம்ம படிந்ததோ, மக்களை பார்த்து ஒரு கும்பிடு போடணும், மக்கள்கிட்ட நம்முடைய பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கணும், மக்கள்கிட்ட நாம் எப்போவுமே வந்து நான் உங்களுக்கு கீழே சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஆல்வேஸ் பிலீவ் யூஆர் ஈக்குவல்ஸ். எப்போவுமே என்னுடைய சிந்தனையை பொறுத்தவரை நமக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது, எவ்வளோ ஈக்குவல்ஸ். அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசியல் என்பது, அரசியல் இருக்கக்கூடிய சில மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறனால அவங்க பெரியாராக தெரியுறாங்க. நான் எப்போவுமே அப்படி இருந்தது கிடையாது. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 2 எலெக்ஷன் பார்த்தாச்சு, 2 எலெக்ஷன் தோத்தாச்சு. கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஆக்ரோஷமான களத்தில் நம்ம தோற்றுருக்கோம், 4,51,000 வாக்கு வாங்கி தமிழகம் முழுவதும் சுற்றி அடித்து நம்ம எலெக்ஷன் தோற்றுருக்கோம். அதனால் எப்பொழுதுமே நமக்கு வெற்றியோ தோல்வியோ எதாக இருந்தாலும் கூட ஒரு ஹியூமிலிட்டி கொடுக்குறோம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதற்கப்புறம் நம்ம எத்தனையோ வெற்றியை பார்த்தாலும் கூட என்னுடைய முதல் 2 தோல்விகள் எப்பொழுதுமே என்னுடைய உள்ளத்தில் இருக்கும். வெற்றியோ தோல்வியோ மக்கள் நம்மகிட்ட எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எப்பவுமே நான் ஞாபகம் வச்சுருப்பேன். தோற்ற பிறகு கூட மக்கள் என்ன சொன்னாங்கன்னு நான் வச்சுருப்பேன். அரசியலை பொறுத்தவரைக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய காரியம் பெரியது. இதை நம்ம சின்ன ஒரு வெற்றிங்கிற இலக்கில் போட்டிருக்கூடாது. வெற்றினா வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாம், வேறு மாதிரி அலையன்ஸ் போட்டிருக்கலாம், வேறு மாதிரி அரசியல் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் மாற்றம் என்று வந்த பிறகு ஒரு கடினமான பாதையெல்லாம் நம்ம பயணம் செஞ்சு தாங்க ஆகும். இட் டேக் சம் டைம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்படி வரும்பொழுது தேர் வில் பி எ ஃபண்டமெண்டல் சேஞ்ச். ஒரு பாலிசியில், ஒரு கவர்னன்ஸில், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில், ஒரு ஆட்சி முறையில். அப்புறம் பிஜேபி பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி, நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. இது மற்ற கட்சி மாதிரி ஒரு தலைவர் அவங்க சொல்கிறாங்க அப்படியே அந்த கட்சி ஷேப் ஆகுது. நீங்கள் ஒரு பெரிய ஒரு கப்பல் மாதிரி, கப்பலில் என்ன தான் நீங்கள் ஸ்டேரிங்க திருப்பினா கூட, எவ்வளோ வேகமாக திருப்பினா கூட, அந்த 1 டிகிரி திரும்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சொன்னால் ஒரு தேசிய கட்சியில் இருக்கும். ஏன் தேசிய கட்சியில் இருக்கும் அப்படின்னாங்க, திஸ் பார்ட்டி ஹஸ் காட் அ பியூரிட்டி அண்ட் அ பர்பஸ் டு இட். இந்த கட்சிக்கு அது ரெண்டுமே இருக்குங்க, பியூரிட்டி இருக்குது, பர்பஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு தனி மனிதனை சார்ந்த கட்சி கிடையாது. அதனால தான் நான் பிஜேபிக்கு வந்தேங்க. ஒரு தனி மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி, அந்த தனி மனிதன் சாயும் பொழுது கட்சியும் சார்ந்தது, அந்த கட்சியும் சார்ந்தது. அது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். பிஜேபி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் பார்ட்டி. தலைவர்களை தாண்டி தொண்டர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சி. நாளைக்கு நம்மை தாண்டியும் இந்த கட்சி நிற்கணும், நல்லா இருக்கணுங்கிறது முதல் மோட்டிவேஷன். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு விசாலமான தேசிய பார்வை. இன்றைக்கி வந்து மாநில அரசியல் இருந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. தேசிய அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாநில அரசியல் இருந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும். நீங்கள் இலங்கை தமிழர் வந்திருக்காங்க, பிரச்சனை இருக்குது, அவங்க நியூ பிரசிடென்ட் வந்திருக்காங்க, தேவை ப்ராப்ளம். இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனைகள் எப்படி ஒரு மாநில கட்சியினால் எப்படி தீர்க்க முடியுங்க? தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தினுடைய கடல்
கடலோரத்தை தாண்டி ஒரு கப்பல் ஏறினா கூட போஸ்ட்கார்டும் தடுத்து நிறுத்துவான், முதல்ல நீ பாஸ்போர்ட் காட்டிட்டு வண்டியில் ஏறியா. அவ்வளவுதான், உங்களால் அந்த ஊருக்குள்ள மட்டும்தான் பேச முடியும். எனக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் உலக பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு சவுதி அரேபியர் ஒருத்தவங்க இறக்குறாங்க, அது விசா ப்ராப்ளம் இருக்கு, அமெரிக்காக்கார விசா கொடுக்கணும், எனக்கு கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் வெளியே இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு தமிழக அரசியல் என்பது உலக அரசியலாக மாற வேண்டும். ஆனால் எல்லாத முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப தமிழக அரசியலில் போய் மறுபடியும் அந்த சின்ன பெட்டிக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க. அதற்கு ஒரு தேசிய கட்சி தமிழகத்தில் வேணும். ரெண்டாவது, மூன்றாவது கேட்டீங்கன்னா, அது மோடி அவர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வேண்டும். காரணம், இது போன்ற மனிதர்கள் திரும்ப கிடைக்க மாட்டாங்க. 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஒருத்தர் வருவாங்க, வரும்போது கெட்டியமாக பிடிச்சிடும். அவங்க வரும்போது நம்ம பிடிக்கல அப்படின்னா ஒரு சரித்திர பிழை செய்திருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒரு சரித்திர பிழை. நீங்கள் இந்த லோக்சபா எலெக்ஷனே பாருங்க, 2024 பிஜேபி மேனிஃபெஸ்டோவில், 2024 மேனிஃபெஸ்டோவில் ஒரு மாநிலத்தை சார்ந்து மோடி அவர்கள் கொடுத்த ப்ராமிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் வேறு எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம். எல்லா ஸ்டேட்லையும் கிளீன் ஸ்வீப்பர், குஜராத் உட்பட, கர்நாடகா உட்பட, மத்திய பிரதேஷ் உட்பட கிளீன் ஸ்வீப் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் கூட அவர் சொல்லிங்க. ஒரே ஒரு மேனிஃபெஸ்டோவில் நம்ம சொல்லவே மாட்டோம். அவர் மேனிஃபெஸ்டோ இஸ் நாட் அன் அப்பீஸ்மெண்ட் மேனிஃபெஸ்டோ. நம்ம யாரையும் அப்பீஸ் பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்க மாட்டோம். ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், உலகம் முழுவதும் திருவள்ளுவருடைய சிலையை நாங்கள் அமைப்போம், தமிழகத்தினுடைய பெருமையை தமிழகத்தினுடைய பெருமை எடுப்போம். எனக்கே அந்த ஆசிரியர் மேனிஃபெஸ்டோ பார்க்கும்போது தமிழகத்திற்கு மட்டும் அந்த மரியாதை கொடுத்தார். அவர் எலெக்ஷன் கேம்பெயின் என் பண்ணதும் தமிழ்நாடு பாரு. எலெக்ஷன் கேம்பெயினை என் பண்ணும்போதும் கூட தமிழகத்தில் தான் என் பண்ணாங்க. கன்னியாகுமரியில் தான் 2-3 நாட்கள் இருந்தாங்க. ஸோ மோடி அவர்களுக்கு தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழமான காதல். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவரோடு நிற்க வேண்டும் என்பது தொடர்ந்து நான் பேசுகிறேன். மோடி அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மனிதர், தமிழ்நாட்டில் பிறக்காத ஒரு மனிதர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். இன்றைக்கி நான் மற்ற அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளிலிருந்து இந்தியாவுடைய பிரதமராக யாராவது வர முடியுமாட்டேன், யார் வர முடியாது. இன்னைக்கு பிஜேபியை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளில், ஏன்னா மொத்தமாகவே தமிழகத்தில் 39 MP தாங்க இருக்காங்க. 39க்கு 39 MP திமுகவோ அல்லது ADMKவோ அல்லது புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் வாங்கினா கூட இந்திய அரசியலில் அவங்க பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப்பாவோ கமாவாவோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு டாட்டாவோ மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு மத்திய அரசினுடைய பட்ஜெட் என்பது 44 லட்சம் கோடி, மாநில அரசு தமிழகத்தினுடைய பட்ஜெட் என்பது 2,95,000 கோடி. 2,95,000 கோடி பட்ஜெட் எங்கே இருக்குதுங்க? 44 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் எங்கே இருக்குது? அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தேசிய பார்வை வர வேண்டிய நேரம் இருக்கு. எல்லாம் தமிழ்நாடு, இருமொழி கொள்கை மட்டும்தான், வேற எந்த மொழியும் பேசக்கூடாது. புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற ஆட்கள்லேருந்து அதையே பேசுகிறாங்க. 60 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற கட்சியும் அதையே பேசுது. ஆனால் அவங்களுக்கு புரியல, ரியாலிட்டி மாறிடுச்சு, மக்களுடைய பார்வை மாறிவிட்டது. விசாலமான பார்வை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறவங்க தேசிய பார்வையோடு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா முதல் பாராட்டு கண்டிப்பாக எங்கிட்ட இருந்தால் போகுங்க. நம்ம ஆட்டு கட்சி வேறு தலைவர் எப்பவுமே பேச மாட்டோம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும், ஒரு பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன, ஒரு பவர் ஆஃப் 44 லாக் க்ரோர் ரூபி என்ன, ஒரு மத்திய அரசு எந்த அளவுக்கு வெளியே ஒரு பிரிட்ஜை பில்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இமேஜை உயர்த்த முடியும். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கி ரொம்ப பின்னோக்கி போகிறாங்க, ரொம்ப இன்வால்வ் லுக்கிங்காக போகிறாங்க. அதனால தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை இன்னும் அது வீரியமாகிறது, இன்னும் வேகமாக வேண்டும். அதனால் நிறையா விஷயங்கள் இருக்குங்க, வருகின்ற காலத்தில் தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஐ டோன்ட் டு மேக் இட் வெரி ஹெவி பொலிட்டிக்கல் ஸ்டேஜ், ரொம்ப ஹெவியாக அதை கொண்டு போக நான் விரும்பலைங்க. காரணம், நானும் உங்களை மாதிரி பேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இட் ஹாஸ் டு ஹேப்பன். இப்போ நடக்கலைன்னா எப்பவுமே நடக்காது என்பதை தெல்ல தெளிவாக இருக்கின்றேன். இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு என்ன ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுனாங்க, அப்படியே பப்ளிக் சென்டிமெண்ட்டோட நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிடலாம் தான். எல்லாருமே இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சியில் இருக்காங்க, பப்ளிக் சென்டிமெண்ட்டோட போகலாம். ஆனால் பிஜேபிக்கு அந்த தைரியம் இருக்கு. சில இடத்துல பப்ளிக் சென்டிமெண்ட்டை எதிர்த்து நாம் செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். காரணம், அது அவர்களுக்கு நல்லது என்பது அவர்களுக்கு புரியும் என்பது எங்களுக்கு தெரியும். இருமொழி கொள்கை, 3 மொழி கொள்கை வித்தியாசமாக இன்னைக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் குழந்தைகளுக்கு அவ்வளவு மொழி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். உலகத்தில் இன்னைக்கு ஹிந்தி மொழியை பொறுத்தவரை 3வது பேசக்கூடிய மொழியாக இருக்கு. தமிழை பொறுத்தவரை உலகத்தினுடைய பழமையாக மொழியாக இருக்கு. சமஸ்கிருதத்தை பொறுத்தவரை உலகத்தினுடைய பழமையான மொழி. ஆனால் இது எந்த மொழிக்கும் போட்டி இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த 3 மொழி ஒரு மேடையில் உட்கார வச்சுட்டு, ஏன்னா தமிழை உருவாக்கியவன் நான் கிடையாது, ஹிந்தியை உருவாக்கியவன் நான் கிடையாது, சமஸ்கிருதத்தை உருவாக்கியவன் நான் கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 மொழியும் 1 மொழிக்கு 1 மொழி போட்டி இல்லை என்று நினைக்கின்றேன். அதே போல் கன்னட மொழி உட்கார வைங்க, தெலுங்கு மொழி உட்கார வைங்க, போட்டி இல்லை. எவ்வளவு மொழி ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு அவ்வளவு நல்லது. ஆனால் இன்றைக்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உங்களுடைய குழந்தைக்கு 2 மொழி மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், 3வது மொழி படிப்பதற்கு நான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அது தவறு என்று நான் சொல்லவில்லை, அதை அகங்காரம் என்று நான் சொல்கின்றேன். ஆட்சியாக கொடுத்துட்டாங்க, நான் ஆட்சியில் இருப்பேன், ஆனால் 2 மொழி மட்டும்தான் படிப்பாங்க, தேர்ட் லாங்குவேஜ் நான் படிக்க விட மாட்டேன். தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன், உங்களுக்கு என்ன வேணுமோ படிங்க, 4th லாங்குவேஜ் படிங்க, 5th லாங்குவேஜ் படிங்க.
இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் தேவைப்படுறாங்க. ஒரு பார்வையோடு, விசாலமான பார்வையோடு தமிழகத்தை நடத்தி செல்ல இங்க இருக்கவங்களுக்கு வேற வேற அரசியல் சித்தாந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னுடைய சுகாதாரங்க சில பேர் இருக்கிறாங்க, மாற்றுக் கட்சி நண்பர்கள் இருக்கிறீங்க. பட் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்னைக்கு சில இடத்துல தலைவர்களை பார்த்து வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. ஒரு கட்சி பிடிக்கவில்லை என்றாலும் கூட தலைவரை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம், சில இடத்துல கட்சியை பார்த்து வாக்களிக்க வேண்டிய நிலைமை. ஒரு எலெக்ஷனை ஒரு ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்து ஆகணும். அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் நண்பர்கள், உற்றவர்கள், உறவினர்கள் எல்லாருமே இந்தியாவில் இருக்காங்க. நிறைய பேர் யூ ஹாவ் அ வெரி பேர்னிங் பேஷன் டு கம் பேக். அதனால் நீங்களும் அந்த மாற்றத்திற்கு துணை இருக்க வேண்டும் என்று நான் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். காரணம் இல்லை, இவ்வளோ தூரம் வரமாட்டேன். ஒரு சண்டே அன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி குழந்தைகளோடு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னை பார்ப்பதற்காக இல்லை. வாட் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஐ அண்ட் ஐடியா, ஐ நாட் அ நேம். நான் ஒரு ஐடியா, அண்ணாமலேசன் ஐடியா. மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் நானும் ஒரு, நீங்களும் ஒருத்தர். அப்படி தான் நீங்களும் பார்க்கணும், அப்படி தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா இது சாதாரண ஒரு உடம்பு, எரியக்கூடிய ஒரு உடம்பு, எரிந்தால் வெறும் பஸ்மமாகக்கூடிய உடம்பு. ஆனால் அது ஒரு ஐடியாவுக்காக இந்த உடம்பு நிற்கிறனால நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எல்லா ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் என்ன நன்றி தெரிவிப்பதோடு குறிப்பாக வந்திருக்கக்கூடிய புதியவர்கள் நிறையா நீங்கள் வந்திருக்கீங்க கட்சியை தாண்டி, அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான பேர் ஏதாச்சும் நான் விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மறுபடியும் நம்ம பார்ப்பேங்க. 29ஆம் தேதி நான் இந்தியாவில் இருப்பேங்க. 29ஆம் தேதியிலிருந்து என்னுடைய அரசியல் பயணம் மறுபடியும் ஆரம்பிக்கும். இருந்தாலும் கூட என்னுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு புதிய பார்வையோடு, இன்னும் ஆக்ரோஷமோடு, வைராக்கியத்தோடு, இன்னும் வேகத்தோடு நம்முடைய பயணம் இருக்கும். கொஞ்சம் ஒரு அரசியல் ஒரு சின்ன மாற்றமும் இருக்கும் நான் இந்தியா சென்ற பிறகு. ஏன்னா நாம் கிராமத்தை நோக்கி அதிகமாக போகணும், நகரத்திலிருந்து கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. காரணம் இன்னைக்கு மக்கள் போட்டிருக்கக்கூடிய வாக்குகளை பார்க்கும் பொழுது எனக்கு பிஜேபியை பிடிக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேண்டும், அது பிஜேபியை பற்றி எப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற தயக்கம் இன்னும் ஒரு 10-20% வாக்குகள் நமக்கு வராமல் இருக்குது. அந்த தயக்கத்தை போக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதனால் கிராமத்தை நோக்கி படையெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி மட்டும்தான் அடுத்த ஒரு 365 நாட்கள் இருப்பேன். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும், கட்சிக்கு இருக்கணுங்க, தலைவர்களுக்கு இருக்கணும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கிச்சே.